வாசம் மாறாத தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மிஸ்டர் உடுமலை, நான் உங்கள் மணிகண்டன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் முன்னாடியே சொன்ன மாதிரி தவிர்க்க முடியாத அடையாளம் டெக்ஸ் வேலி அப்படிங்கிற ஹோல்சேல் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்கிற ஃபர்னிச்சர் சிட்டி அப்படிங்கிற ஷோரூமுக்கு வந்திருக்கிறோம். இது ஷோரூம்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய ஆழ்கடலுங்க, அவ்வளோ ஃபர்னிச்சர்ஸ் இருக்குதுங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியம், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் பார்த்துங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த ஆச்சரியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். யூஸ்வர் சேனல் எப்படி போயிட்டு இருக்கீங்க? ஓகே, அப்படியே போயிட்டு இருக்கேன் சார். ஓகே, நம்ம யூவர்ஸ் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க சார். சூப்பர் சூப்பர் சார். சூப்பர். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். சொல்லுங்க சார். இதை நம்ம ஷோரூம்னே சொல்ல முடியாதா இருக்குங்க சார். அவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்குங்க சார். உங்கள் ஷோரூம் சுற்றி எனக்கு ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிருச்சுங்க சார். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குங்க சார். பெருசாக பயங்கர டெப்த்தாக இருக்குதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே கிடைக்கும் போல் இருக்குங்க சார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், உங்கள் ப்ராடக்ட் பற்றி. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா வந்து இவ்வளோ டெப்த் இருக்குது. காரணம் வந்து என்னென்னா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குங்க. இப்போ 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இது வந்து இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம், ஃபர்னிச்சர் வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். இது ஆக்சுவலாக ஃபர்னிச்சர் சிட்டிங்கிறது என்னென்னா வந்து இப்போ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ ஃபர்னிச்சர்னாலே வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கட்டும், இல்லை வேறு எங்கேனாலும் சரி, ஒவ்வொரு ப்ராடக்ட் மட்டும்தான் ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும். இப்போ சோஃபாஸ்னால் அது மட்டும் ஒரு இடத்துல இருக்கும், இல்லைனா வந்து பெட்ரூம் செட்டு அது மட்டும் ஒரு கடையில் இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ஒரே இடத்துல நமக்கு இருக்கிறதா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தான் யோசனையில் வச்சு இப்படி ஒரு ஷோரூம் வந்து ஆக்சுவலாக ஈரோட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க சார். இது பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து ஒரு ஓன் மேனுஃபேக்சரர்ஸ், மோர் தென் ஒரு 30+ ஓன் மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது சொந்தமாக உற்பத்தியாளர்கள், ஃபர்னிச்சர் உற்பத்தியாளர்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணி ஒரே இடத்துல வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃபர்னிச்சர் சிட்டி. நம்ம ஸ்டார்ட் பண்ணி நியர்லி வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்க சார். நம்ம உங்கள் பிஸ்னஸ் எந்த மாதிரி கேட்டகரியில் பண்ணிகிட்ருக்கிறீங்க சார்? இப்போ கேட்டகரின்னு சொல்ல போனால் நம்ம வந்து ஒரு 3 different டைப் ஆஃப் கேட்டகரிஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ நம்ம ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரீட்டைல், ஹோல்சேல், அப்புறம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இப்படி 3 different டைப்பாக வந்து கேட்டகரிஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீட்டைல்னால் உங்களுக்கு தெரியும், நார்மலாக வந்து இப்போ நம்ம ஒரு ஹோம் ஃபர்னிச்சர் நீட்ஸ், அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குறது தான் வந்து ரீட்டைல். நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரீட்டைல்னு சொல்லுவோம். ஹோல்சேலுங்கிறது என்னென்னா வந்து நம்ம மொத்த வியாபாரம், அதாவது கடைக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, நாங்கள் சின்ன சின்ன கடையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு பெரிய ஹோல்சேல் ஷாப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே டேரெக்டாக நம்ம சைட்லேருந்து டேரெக்டாக அந்த கடைக்கு சப்ளை பண்ணுறோங்க. இது வந்து ஹோல்சேல். இப்போ இந்த 3வது செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, ப்ராஜெக்ட், அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன் சொல்ல போகலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு கஸ்டமர் எதுக்காக போவாங்கன்னா மாடுலர் கிச்சன், கபோர்டு ஒர்க்ஸு, பூஜா ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு அவங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க. சரிங்க. இப்போ நெட்டில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 2000 மாடல், 2000களெலாம் கம்மி, எவ்வளவோ இருக்குது. ஆமாம். இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு எக்ஸாக்டாக எங்களுக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எக்ஸாக்டாக அவங்களோட அவங்க விஷயத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். அதான் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்னு சொல்கிறது. அது போக என்னென்னா வந்து நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸ்கூல் காலேஜஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டு, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் ஃபர்னிச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நார்மலாக ஒரு லெட்டர் பேடு வச்சு எழுதுருவோம் இல்லைங்களா சேர், அதுலேருந்து உங்களுக்கு டெஸ்க்கு, பெஞ்சு, பங்கர் காட்டு, ஹாஸ்டல்ஸுக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் ஃபர்னிச்சர்ஸில் வரும். அது போக மெயினாக நாங்கள் என்னென்னா உங்களுக்கு தேட்டர் ரினோவேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர், மினி தேட்டர் செட்டப்பே பண்ணியிருப்போம். இப்போ அதையாக நீங்கள் தனியாக ஒரு வீடியோ எடுத்து உங்கள் வியூவர்ஸ் காட்டுங்க. ஆக்சுவலாக அதில் வந்து உங்களுக்கு நம்ம ஒரு தேட்டர் ஒர்க்கு நம்ம எப்படி பண்ணுவோம், அதில் என்னென்ன சேர்ஸ்லாம் நமக்கு அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எந்த ஃபர்னிச்சர் ஷோரூம்லையும் எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்க சான்ஸே இல்லை. வாய்ப்பே நான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சரி ஓகே ஃபர்னிச்சர் ஷாப் இருக்குன்னு சொன்னாங்க, சரி 3வது மாடியில் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் இப்படி இருக்கு நான் எதிர்பார்க்கலிங்க சார். ஓகே சார், நீங்கள் அதான் வந்து அந்த செட்டப் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது வந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து பெரிய பெரிய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோம் தேட்டர் செட்டப்பே வந்து, அதாவது இப்போ தேட்டர் போகிறதே கம்மியாகிட்டு, இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ்னு வருது, அப்புறம் அமேசான் ப்ரைம், ஹாட் ஸ்டார்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சோசியல் மீடியா அந்த இதில் மாறியாச்சு. ஸோ வந்து வீட்டிலே ஹோம் தேட்டர் செட்டப் பண்ணிடுறாங்க.
இப்போ அந்த மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்ட்னு சொல்ல போவோம். இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் எங்கள் பிஸ்னஸை தனித்தனியாக பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ் வேலி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்காக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருந்தாங்க சார். ஆனால் மக்களுக்கு யாருக்கும் அதிகமாக தெரியுமா அப்படிங்க சார். நான் இவ்வளோ பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம் இருக்குங்க சார், பார்த்தா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க சார். இல்லை இல்லை கண்டிப்பாக சார், ஆக்சுவலாக டெக்ஸ் வேலிங்கிறது வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட் தான். இப்போ அதில் வந்து இப்போ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து ஷோரூம் வச்சுருக்கிறோம். இப்போ இது ஆக்சுவலாக நமக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். இப்போ வந்து நமக்கு இயர் பை இயர் வந்து கஸ்டமர் பேஸ் வந்து ஆக்சுவலாக கூட்டிகிட்டு தான் இருக்குது. நீங்கள் கேட்டிங்களா நிறைய பேருக்கு தெரியுமாங்கிறதுக்கு, இப்போ அதுக்கு ஒரு 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 ப்ரூஃப்னா என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோட்டில் மட்டுமே நாங்கள் வந்து ஒரு 4000 ப்ளஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க எங்கள்கிட்ட. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10,000 ப்ளஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுவே வந்து எங்களை அங்கே எவ்வளோ ரீச்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாங்களாங்க சார். பார்க்கலாம் பார்க்கலாம் சார். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு ஃப்ளோருங்க சார் இது. இப்போ நம்ம டோட்டலில் வந்து 1 lakh ஸ்கொயர் ஃபீட் சார். இப்போ அப்பர் ஃப்ளோர் லோயர் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸுங்களா இருக்குது. ஆமாம் சார். இப்போ இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வந்து சோஃபாஸ், அதாவது ப்ரீமியம் மாடல் சோஃபாஸ், நார்மல் சோஃபாஸ், உட்டன் சோஃபாஸ்னு சொல்லிட்டு ஒரு 100+ சோஃபா மாடல்ஸ் இருக்குங்க. தென் வந்து ப்ரீமியம் டைனிங் டேபிள்ஸ், உங்களுக்கு டீக் டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு இதெல்லாமே இங்கே கவர் ஆகுதுங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வந்து இப்போ இந்த இருக்கீங்களா, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கார்னர் சோஃபா. ஆமாம் கார்னர் சோஃபா சார். இது வந்து ஆக்சுவலாக 5 members சீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 2-2-1 CB சொல்லுவாங்க. சிபிங்கிறது கார்னர் பாக்ஸு, டீ பாய்ங்கிறது தனியாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு கேட்டகரி. இப்போ சோஃபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரி ஆக்சுவலாக. ஒரு கார்னர் சோஃபாஸ்ன்னு சொல்லுவாங்க இது. தென் வந்து இந்த சைடு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே 3+1+ சொல்லுவாங்க. 3+1. ஆமாம், அதாவது என்னென்னா ஒரு 3 seater ரெண்டு சிங்கிள் சீட் வரும், அதான் 3+1+ சொல்லிட்டு. ஓகேங்க சார். இப்போ இந்த சோஃபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்லேயும் பண்ணலாம். இது வந்து ஃபேப்ரிக், இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜூட் ஃபேப்ரிக் சார். ஓகேங்க சார். இது வந்து நீங்கள் ஃபேப்ரிக்கில் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லெதர், பியூர் லெதர், இந்த மாதிரி இதில் ஆர்டிஃபிஷியல் லெதர், பியூர் லெதர் இந்த மாதிரி ஃபார்ம்லையும் உங்களுக்கு பண்ணலாம். இதுதான் சோஃபாவோட டிஃப்ரென்ஷியேஷன். அதுக்கப்புறம் ரெக்ளைனர் சோஃபாஸ்னு உண்டு. இப்போ இதெல்லாம் வந்து ரெக்ளைனர் சோஃபாஸுங்க. ஓகேங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இது மேனுவல் ரெக்ளைனர், நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு லிஃப்ட் ஆகிடும். எடுக்கிற மாதிரி ரெஸ்டிங் பொசிஷன் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயே வந்து மேனுவல் அப்புறம் எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் உண்டு. மேனுவல்ங்கிறது என்னன்னா இப்போ நம்ம நார்மலாக நம்ம வந்து மேனுவலாக பண்ணக்கூடியது. ஆமாங்க. எலக்ட்ரிக்கல்னா நீங்கள் அந்த செகண்ட் ரெக்ளைனர் பார்த்தா தெரியும், அதில் வந்து உங்களுக்கு வந்து சுவிச்சஸ் டைப் கொடுத்துருப்பாங்க. சரிங்க. அதுலீங்களா சார்? ஆமாம், அதை நீங்கள் பார்த்தாலும் தெரியும். அது வந்து ஆட்டோமேட்டிக் எங்களுக்கு. சரிங்க சார். சரிங்க சார். அதாவது லெஃப்ட் ரைட் பட்டன் இருக்கும், அதை வந்து அப் டவுன் மாதிரி. அப் டவுன்னா உங்களுக்கு அப்னா வந்து ஃபுல்லாகும், டவுனுங்கிறது வந்து லெஸ் ஆகும். அதுதான் உங்களுக்கு அதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இதுதான் வந்து ரெக்ளைனர் சோஃபாஸு. தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடன் சோஃபாஸ் சொல்லலாம் சார். உடன் சோஃபாஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இதில் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் சோஃபா கலெக்ஷன்ஸ் தான் வரும். ஓகேங்க சார். ஓகே. அதுலேயும் வந்து உங்களுக்கு 3+1+1 கார்னர் மாடல் சோஃபாஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் உண்டு. சரி. நாங்கள் உட்டன் டைப் பார்த்தீங்கன்னா எங்கள் உட்டு வந்து மேக்ஸிமம் கேரளா டீ குட் பண்ணுறோம். கேரளா. அப்புறம் வந்து இந்தோனேஷியன் டீ குட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்க சார். அப்புறம் வந்து மஹாகனி, பைன்வுட்டு, அப்புறம் அக்காஷியா, இதே மாதிரி சொல்லிட்டு மோர் தேன் ஒரு 10 types ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப். அதான் சார், டீ குட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் டீ குட் சோஃபா சார். இதெல்லாம் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு அந்த கார்விங் ஒர்க் எல்லாமே பார்த்தாலே தெரியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு கேரளா மாடல் டைப்புங்க. கார்விங் நல்லா, கார்விங் ஒர்க் நல்லாமே இருக்கும் சார் எல்லாமே. அப்புறம் வந்து அந்த ஃப்ரண்ட் ரோல பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லாமே வந்து உங்களுக்கு டீ குட் சோஃபாஸ் எல்லாமே இருக்குங்க. ஓகேங்க சார். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட சோஃபா கலெக்ஷன்ஸு. ஓகே. அது போக எக்ஸ்க்ளூசிவாக வந்து காஃபி செட்ஸ்லாம் உண்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்க சார். இதெல்லாம் வந்து ரொம்ப பெக்குலியர் மாடலுங்க, எங்கேயுமே வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ் தான் நம்மகிட்ட வந்து ஜாஸ்தி இருக்கிறது. எந்த அளவுக்கு நமக்கு வந்து நார்மலாக ஒரு சோஃபா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கோ அதே மாதிரி எங்கேயுமே கிடைக்காத மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் மாடல்ஸ் எல்லாமே நிறைய நம்மகிட்ட உண்டுங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த காஃபி செட்டாக இருக்கட்டும், நீங்கள் அந்த லாஸ்ட் ஊருக்குள்ள அந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ரோஸ் வுட். சரி. ஃபுல் ரோஸ் வுட்லேயே பண்ணது. அந்த ஒரு சிங்கிள் சீட்டர் நீங்கள் வெயிட் பண்ண லிஃப்ட் பண்ணனாலுமே நியர்லி வந்து ஒரு 4 members வேணும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அது வெயிட்டானதாக இருக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். இந்த ஏரியா என்னங்க சார், ஒரு தியேட்டர் செட்டப்லேயே இருக்குங்க சார், இன்னும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க சார். ஆமாம் சார். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து மினி தியேட்டர் செட்டப். ஒரு தியேட்டரில் வந்து நம்ம எப்படி சேர்ஸ்லாம் செட்டப் பண்ணுவோம், ஒரு ஹோம் தியேட்டரில் எப்படி பண்ணுவோங்க, சின்ன ஒரு மாடல் மாதிரி வச்சுருப்போம். எதுக்காகனா இப்போ வந்து நமக்கு ஒரு கிளைண்ட் வராங்க, அதாவது வந்து ஒரு பழைய தியேட்டர் ரெனோவேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அதாவது கிளைண்ட் வராங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து சைட்டுக்கு ஏதாவது போய் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மாடல்ஸ் காட்டுறதுக்காக இங்கே கூப்பிட்டு வரலாம்.
கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு இங்கே உள்ள மாடல்ஸ் இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறோம். மோர் தேன் வந்து ஒரு 50+ மாடல்ஸ் இருக்குது நம்மகிட்ட. அது வந்து ஒரு மினி ஹோம் தேட்டர் செட்டப் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு புஷ்பேக் சேர்லேருந்து அப் டு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ரெக்ளைனர் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்க. அதில் இப்போ இதில் வந்து நமக்கு கஸ்டமருக்கு எது வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பண்ண ஒர்க்ஸ் தான். இல்லை பின்னாடி போஸ்டர்ஸ்லேயே பார்த்தாலே தெரியும், தமிழ்நாட்டில் மட்டுமே மோர் தேன் வந்து ஒரு 20+ தேட்டர்ஸில் வந்து நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லி. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ வந்து இது வந்து தேட்டருக்கு மட்டும்தானா எதுக்கு நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்கலாம். ஆக்சுவலாக இப்போ தேட்டருக்கு மட்டும்னு இல்லைங்க, இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு மாடியில் ஒரு சின்ன ஹோம் தேட்டர் செட்டப் பண்ணுறாங்க, மினிமம் ஆஃப் ஒரு 6 சேர்ஸ் வச்சுனா கூட அழகாக பண்ணி கொடுக்கலாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணுமோ அதுமாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கிளாத் ஃபேப்ரிக் கொடுத்துருவாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க, அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் இருக்கா ஃபைல் மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து கிளாத்து சேம், இதிலே வந்து உங்களுக்கு ரெக்ஸின் உண்டு, ஆர்டிஃபிஷியல் லெதர், பியூர் லெதர், இந்த மாதிரி எதுனாலும் நம்ம போட்டுக்கலாங்க. ஸோ உங்கள் கஸ்டமைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டோட செட்டப் பண்ணலாம். டோட்டல் என்டையர் செட்டப்பே பண்ணி கொடுப்போம், நாட் ஓன்லி சீட். அதாவது உங்களுக்கு வந்து சவுண்ட் ப்ரூஃப், அதாவது தேட்டர்லாம் போட்டிங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப் டோர் தான் போடணும். அப்போ சவுண்ட் ப்ரூஃப் டோராக இருக்கட்டும், அப்பரில் சீலிங், வால், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார். A to Z ஹோம் தேட்டர் செட்டப். ஒரு தேட்டர் எப்படி இருக்குமோ அதை அப்படியே உங்கள் வீட்டில் பண்ணி கொடுக்கலாங்க சார். சூப்பர்ங்க சார், நல்லா இருக்குங்க சார், அருமையாக இருக்குங்க சார். நம்ம டைனிங் டேபிளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் டைனிங் டேபிள் செக்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம லோயர் ஃப்ளோர்லேயும் நம்ம டைனிங் டேபிள் செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அப்பர் ஃப்ளோரில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தீங்களா ப்ரீமியம் டைனிங் டேபிள்ஸ்னு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் டைனிங் டேபிள்ஸ் தான். இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்தோனேஷியன் டீ குட் டைனிங் டேபிள்ஸ். இதில் உள்ள கார்விங் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் இதில் பண்ண முடியாதுங்க சார். இப்போ இந்த மாதிரி தான் டைனிங் டேபிள்ஸு. இப்போ இதெல்லாமே கேரளா மேக் சார். இது வந்து உங்களுக்கு 4 சீட்டர், 6 சீட்டர் வரும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு லென்த்தான ஒரு டைனிங் டேபிள் போடணும், ஒரு 8 சீட்டர் டைனிங் டேபிள் மாதிரி உங்களுக்கு இதை போடலாங்க சார். இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இது சேம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் இந்தோனேஷியன் டீ குட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நார்மலாக நம்ம மற்ற லோக்கல் இதில் வந்து வராதுங்க சார். ஓகேங்க சார். சேம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை டைனிங் டேபிள்னு சொல்லுவோம். இந்த டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் காம்பாக்டாக இருக்குது. சில இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டைனிங் டேபிள் போட மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் பட்டர்ஃப்ளை டைனிங் டேபிள்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஸ்டைல் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கனால பட்டர்ஃப்ளை டைனிங் டேபிள்ங்க நேமுங்க சார். ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து கம்மியாகும். அது போக உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காம்பாக்டாக உள்ளே வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் சார். ஆமாம், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இந்தோனேஷியன் மேக் டைனிங் டேபிள்ஸு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேலஸ் மாடல். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அந்த உட்டன் சிப்ஸ் இருக்குங்களா, அதாவது பியூர் டீக் உட்டன் சிப்ஸ் எல்லாமே வச்சு உங்களுக்கு வந்து ஆன்டிக் மாடல் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. இது வந்து 8 சீட்டர், இதிலே வந்து உங்களுக்கு 6 சீட்டர், 4 சீட்டர் இந்த மாதிரி அவைலபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ இந்த சோஃபாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் மாடல் தான், பியூர் மகாகனியில் பண்ணதுங்க சார். இதெல்லாமே பார்த்தா அது வந்து ராஜா காலத்து சேம் சேம் சேம், அதாவது பேலஸ் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பழைய காலத்து ஆன்டிக் மாடல் சோஃபாஸ் இருக்கு இல்லைங்களா, சேம் அதே செட்டப் தான் அது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பியூர்லி வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம ஷோரூமில் மட்டும்தாங்க சார் இருக்கும். ஓகேங்க சார், ஓகேங்க சார். இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஷோகேஸ் மாதிரி இருக்குங்க சார், ஃபுல்லாக டிவி ஷோகேஸாக இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு ஃபுல் ஷோகேஸ் செட்டப் வித் டிவி ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஃப் ஃபுட்டில் பண்ணியிருப்பாங்க, இது வந்து பார்ட்டிகல் போர்டு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நமக்கு ரெடிமேடு டிவி ஸ்டாண்ட்னா இந்த மாதிரி நம்ம இங்கே எக்ஸ்க்ளூசிவாக நம்மகிட்ட உண்டு. இது போக வந்து நமக்கு வந்து ஒரு நெட்டில் உள்ள ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டு இந்த மாதிரி இமேஜில் நமக்கு பண்ணி தரணும் டிவி ஸ்டாண்ட் அந்த மாதிரி சொன்னால் தான் நமக்கு வந்து ப்ராஜெக்ட்டுங்க பேசிஸில் அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம் சார். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் வந்து உங்களுக்கு டிவி ஸ்டாண்ட் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அது போக இந்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் கார்டன் செட்டப் சார். இப்போ நம்ம சிட் அவுட் சேர்னு சொல்லுவாங்க, சிட் அவுட் சேர், அதுக்கப்புறம் இந்த லாபி சேர்ஸு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருப்போம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சார் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கார்டன் செட்டப் ஏரியா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்போங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் பெஞ்சு, கார்டனை உங்களுக்கு பெஞ்சு செட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ரோலிங் சேர்ஸு, இப்போ அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கெல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனி சிங்கிள் சேர்ஸு, இந்த மாதிரி கார்டன் செட்டப், அதாவது அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ் மாதிரி நமக்கு ஷீட்டு கீழே போடுற மாதிரி இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு கார்டனில் வந்து செட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே வந்து விஷுவலாகவே நம்ம காமிச்சிருப்போம், விஷுவலாகவே காமிச்சிருப்போம். இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு சேர் வச்சுட்டு இது வந்து நீங்கள் கார்டன் சேர் அப்படின்னு சொல்கிறத விட இப்போ வந்து சேம் ஆகுது உங்களுக்கு ஒரு கார்டன் செட்டப் மாதிரி இதில் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஊஞ்சலாக இருக்கட்டும் ஒரு சேராக இருக்கட்டும், அதை வந்து நம்ம அப்படியே கார்டன் செட்டப் மாதிரி விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருப்போம். இப்போ இதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. நார்மலாக வந்து ஒரு பொருளை வந்து அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி நம்ம சொல்கிறது இல்லை, அது கரெக்டாக எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை வந்து கரெக்டாக கஸ்டமர்கிட்ட போய் நம்ம சேர்க்கறது தான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாங்க சார். அது தியேட்டர் செட்டப்லேயே பார்த்தங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதுதான் சொல்ல வரேன், உங்களுக்கு தியேட்டர் செட்டப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு கார்டன் செட்டப்பாக இருக்கட்டும், ஒரு கஸ்டமருக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு எப்படி அது இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி காட்டணும். அப்படினா தான் அந்த பொருளோட யூஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து அதை வாங்க போகிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து நம்மளோட டியூட்டி அதை கரெக்டாக பார்த்துடணும் சார். அதுதான் அடுத்து நம்ம காட்டுக்கு வந்துட்டுங்க சார்.
இது பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு லிவிங் ரூம் செட்டப் ஏரியான்னு சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக தனியாக சிங்கிள் காட் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குங்க. தென் உங்களுக்கு தனியாக பெட்ரூம் செட் மாதிரி ஏரியாவும் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்லேயே வந்து 5 feet, 4 feet, 3 feet சொல்லிட்டு எல்லா மாடல்ஸுமே வந்து நமக்கு அவைலபிள் இருக்கும். வுட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீக் வுட்டாக இருக்கட்டும், இல்லை மகாகனி, இல்லை வந்து ஆர்டிஃபிஷியல் வுட்டு, கம்ப்ரஸ்ட் வுட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த காட் ஏரியாவில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம் சார். அது இது எப்படிங்க சார், எல்லா தரப்பினரும் வாங்குற மாதிரி இருக்குங்களா சார், பட்ஜெட் ரேஞ்சு சார்? இல்லை சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ காட்டு வந்து நமக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 20,000 உங்களுக்கு ஒரு 1 lakh, 2 lakh வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்க சார். அதாவது அதோடைய குவாலிட்டி பொறுத்தோம் சார். உங்களுக்கு வந்து இப்போ நார்மல் ஒரு கம்ப்ரஸ் ஃபுட்டில் எடுக்கிறீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 20,000 இருக்குங்க சார். அதுவே வந்து உங்களுக்கு இந்தோனேஷியன் மாடல் டீ குட்டோ இல்லைனா வந்து ஒரு மகாகனி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் போகிறப்ப அதோடைய காஸ்ட் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து மாறுது, அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஷோரூம் வந்து ஒன்லி ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ரிச் பீப்புள்ஸ் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா ஆல் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து கவர் ஆகணும், அதுதான். இப்போ ஈவன் நீங்கள் வந்து காட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா காட்டு மட்டும் இல்லை, இப்போ காட்டாக இருக்கட்டும், ஒரு மேலே பார்த்த சோஃபா செட்டாக இருக்கட்டும், டைனிங்காக இருக்கட்டும், நமக்கு வெளியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15,000 கிடைக்கிறத வந்து நம்மகிட்ட வந்து கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்டில். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு உங்களுக்கு வெளியே வந்து எவ்வளோ ரிச்சாக இருக்கோ அதை விட ரிச்சாக மட்டும் இருக்கும். ஸோ வந்து எல்லா லெவல்ஸையும் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இவ்வளோ பெரிய ஷோரூம்ங்கிறது வந்து அதோட மோட்டிவே அதுதான், எல்லா வகையான மக்களுக்கும் வந்து இது கண்டிப்பாக கொண்டு போய் சேரணும், அதுதான் வந்து நம்மளோட மோட்டிவ். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். ஸோ இது மாதிரி உங்களோட சப்போர்ட்லாம் தேவை எங்களுக்கு. இதெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குங்க சார் எப்பவுமே. சார் ஆக்சுவலாக இது வந்து டைனிங் செட் ஏரியா தான், அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியம் மாடல் டீ குட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்டிக் மாடல்ஸ் எல்லாமே பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து இருக்கும், அதாவது ஒரு ஸ்டீல் டைனிங் டேபிள் ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு 5,000, 10,000 ஒரு மீடியம் ரேஞ்ச் வரைக்கும் இங்கே இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரப்வுட்டு, அக்காஷியா, அப்புறம் வந்து உங்களுக்கு ரப்வுட்லேயே வந்து ட்ரீட் பண்ணது, உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணது பிளாக் கலரில், இந்த மாதிரி வந்து குறை கொஞ்சம் வெரைட்டிஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆயிருங்க. ஸோ டைனிங் டேபிள்ங்கிறது வந்து மேலே மட்டும் கிடையாது, இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள்ஸ் இருக்குங்க. அப்போ ஸ்டார்டிங் வந்து ஒரு 8,000 டைனிங் டேபிள் நமக்கு இருக்குங்க சார். முக்கியமாக வார்ட்ரூப்பை பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டுங்க சார், அடுத்து பார்க்கலாங்களாங்க சார்? ஷுர் ஷுர், போகலாம் சார். சார் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜா ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குங்க. இப்போ நம்ம நார்மலாக வால் பூஜாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தனியாக நம்ம பண்ணணும் இல்லைங்களா, செட்டப் மாதிரி பூஜா செட்டப் மாதிரி, இந்த மாதிரி பூஜா ஏரியா எல்லாமே இதில் கவர் ஆகிருங்க சார். இப்போ இதில் ஆக்சுவலாக சாம்பிள்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கிறோம், இல்லை மோர் தேன் வந்து ஒரு 50+ மாடல்ஸ் இருக்குங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்லாக்ஸ் இருக்குது உங்களுக்கு, அது எந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கலாங்க சார். இதான் அந்த பூஜா ஸ்டேட் எல்லாமே ஏரியா. தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அகைன் சொன்ன மாதிரி பெட்ரூம் செட் எல்லாமே இருக்குங்க சார், பெட்ரூம் செட் ஏரியா. அப்புறம் வந்து வார்ட்ரோப்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, அது எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கும், அதை வேணால் பார்க்கலாங்க சார். ஓகே சார். வார்ட்ரோப்பில் என்னென்ன டைப் இருக்குது, என்னென்ன மாடல் இருக்குங்க சார்? ஆக்சுவலாக வார்ட்ரோப்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து டீக் வார்ட்ரோப்லேருந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிகல் போர்டாக இருக்கட்டும், இல்லை எம்டிஎஃபாக இருக்கட்டும், எல்லா வார்ட்ரோப்ஸுமே இருக்குது. இப்போ அதிலேயே வந்து எக்கனாமி ரேஞ்ச் ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 இருக்குது, ஸ்டார்டிங் இருக்குது. டூ டோர் வார்ட்ரோப்பு, டூ டோர் வார்ட்ரோப்பு வித் ட்ரெஸ்ஸிங் மாடல்ஸு, செப்பரேட்டாக ட்ரெஸ்ஸிங் டேபிள், இல்லைனா பெட்ரூம் செட்டோட சேர்ந்த மாதிரி ஃபோர் டோர் வார்ட்ரோப்பு, இந்த மாதிரி வந்து வார்ட்ரோப் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. அதாவது செட்டாகவே வேணும், இப்போ இந்த மேரேஜுக்குலாம் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செட்டாகவே எடுப்பாங்க, சேம் பெட்ரூம் செட் மாதிரி. இப்போ அந்த ஒயிட் கலர் பெட்ரூம் செட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சேம் காட்டு பெட்ரூம் செட் எல்லாமே ஒரே டிசைனில் இருக்கும் உங்களுக்கு, அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு குயிஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பெட்ரூம் செட்டாக எடுக்கணாலும் எடுக்கலாம், இல்லை வந்து செப்பரேட்டாக வார்ட்ரோப்னாலும் உங்களுக்கு தனித்தனியாக கொடுப்போம். ஈவன் வந்து ஒரு சின்ன ஒரு சைட் பாக்ஸ் ஸ்டூல் கூட உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வேணால் கூட பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து உங்களுக்கு வார்ட்ரோப் ஏரியா, உங்களுக்கு வந்து பெட்ரூம் செட்டு, வார்ட்ரோப்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த மாதிரி எல்லா ப்ரொவிஷன்ஸோட உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாங்க சார். சார் இவ்வளோ பிஸி ஷெடியூலையும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒதுக்கி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். சார் இப்போ வர நியூ இயர் பொங்கல் வருதுங்க சார், இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் எதாவது ஆஃபர் இருக்குங்களாங்க சார்? சார் ஆக்சுவலாக இப்போ வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து ஆல்ரெடி வந்து தீபாவளி சீலேருந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க சார். இப்போ நார்மலாக வந்து கொடுக்குற டிஸ்கவுண்ட்டோட இப்போ வந்து தீபாவளிக்கு இல்லைனா வந்து பொங்கல், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நியூ இயராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸும் இருக்குது சில ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆஃபர்ஸ் பேசிஸில் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் சேனல் அதாவது மிஸ்டர் உடுமலைங்களா, இப்போ இந்த சேனல் பார்த்துட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், உங்கள் கஸ்டமராக இருக்கட்டும், வந்துட்டு இந்த சேனல் பார்த்து தான் வந்தேன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து
ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு தாங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, நேரம் போனதே தெரியலீங்க. இந்த ஃபர்னிச்சர் ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்னிச்சர் ஷோரூம் சொல்ல முடியாது, ஃபர்னிச்சர்ஸ் கடலுங்க. அந்த ஃபர்னிச்சர்ஸ் கடலை ஓரளவுக்கு ஃபுல்லாகவே பார்த்துட்டுங்க. ரொம்பவே இந்த ஃபர்னிச்சர் ஷோரூம் பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கு இது பிடிக்கும் நான் நம்புகிறோம். ஓகேங்க, இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி, வணக்கம், பாய் பாய்.